ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மஞ்சுஸ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் எக் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பீசஸ், கிரீன் சில்லிஸ், எக்ஸ், ஆனியன்ஸ், ஆயில், ரெட் சில்லி பவுடர், சால்ட், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா, கொரியண்டர் லீவ்ஸ், டர்மரிக் பவுடர், பெப்பர் ஜீரா பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுடுதண்ணில் போட்டு பாயில் பண்ணிக்கணும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டுட்டு உடனே ஃபியூ செகண்ட்ஸில் ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். இப்போ ஃபியூ செகண்ட்ஸ் தான் நான் தண்ணியில் போட்டேன், உடனே எடுத்துருங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆனியன்ஸ், கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆனியன்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை ஆட் பண்ணமுன்னா. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ கிரீன் சில்லிஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கிரீன் சில்லிஸ் போடுறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பாயில் பண்ணி வச்சுருக்கணும்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன். பெப்பர் ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க, அப்போ தான் அந்த ராஸ் மில்லெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. காலிஃப்ளவர் ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இந்தளவு ஃப்ரையான போதும். இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், எல்லாம் ஒரு சைடு பண்ணிக்கோங்க. பேன் பாதி காலி ஆகிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும் ரெசிபி. நான் 4x ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் இஷ்டம், கொஞ்சம் கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியான எக்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு யூனிக்கான காம்பினேஷன் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக அந்த எக்ஸ் மேலே சால்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, சில்லி பவுடர் இந்த மாதிரி பண்ணமானா எக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா சப்புன்னு இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு பெப்பர் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் லைட்டாக கையால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சுடுங்க, எக்கு தனியாக குக் ஆகணும்.
இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், எக்கு ஸ்மெல்லாம் வராது. சில ரெசிபிலெல்லாம் எக்கு ஸ்மெல் வரும் உள்ள, அந்த மாதிரிலாம் வராமல் ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் எக்கெல்லாம் குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க அந்த கரண்டியாலே. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஆம்லெட் மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிடும்போது ஒரு பீஸ் ஆம்லெட்டு, ஒரு பீஸ் காலிஃப்ளவர் அந்த மாதிரி வரும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப இது இப்போ எக்ஸ் ரொம்ப ஸ்க்ராம்பிள் பண்ண மாதிரினா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ காலிஃப்ளவர் அந்த எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க, நல்லா கலந்து விடுங்க. சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் ரொம்ப. இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிக்குவோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. டேஸ்டெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் ஏதாவது தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மூடி வச்சுருங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. இப்போ நான் திருப்பி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக திருப்பி கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது சாப்பிடும்போது சுட சுட செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை கூட தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு யூனிக் காம்பினேஷனான ஒரு ரெசிபி. இப்போ பாருங்கள் நான் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றேன். ரொம்பவே நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ் கிளிக் த பெல் ஐகான், ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்.